குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் ஓம் ஸ்ரீ குருப்போ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக்காஸ்ட்ரோநோயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் வரைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கிறது எப்படி நடக்கிறது எதுக்காக குரு பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு திருமணம் தனலாபம் குடும்பம் அமையிறது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும் அப்படி சாதகமாக இல்லை பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் என்னைக்கு பயிற்சி ஆகிறார் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷ மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறாரு எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அடுத்த குரு பயிற்சி எப்போது அப்படின்னு பார்த்தேன்னா மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முப்பத்தி ஒம்பது மின வினாடி வரை ரிஷபராசியில் இருக்க போகிறாரு இந்த ரிஷபராசியில் அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் அவர் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி ரெண்டு நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் எப்போது அடை எப்போன்னு பார்த்து செப்டம்பர் எட்டாம் தேதி நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன் செப்டம்பர் எட்டாம் தேதி குரு வக்கரகதி அடைகிறாரு அவர் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் இந்த கதி அப்படிங்கிறது வந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் வக்கரகதின்னு பேர் இந்த வக்கரகதியில் நமக்கு இங்கே இந்த பூமியிலேருந்து பார்க்குறது வந்து குரு பகவான் பின்னாடி போகிறா மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் இந்த வக்கரகதி காலகட்டத்தில் கெடுபு நன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும் உங்கள் ஜாதகத்தில் வக்கரை இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சஸ்தானத்துலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்துலேயோ இருந்தால் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து தான் இருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம் அவருக்கு குறைவு ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்து இல்லைனா ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கரனுக்கு உண்டான இடம் எதிரியின் இடம் அதனால் எதிரி வீட்டில் பலம் கிடையாது அதனால் சுக்கரன் வந்து அந்த இடத்துல சுக்கரன் இருக்க மாட்டார் இந்த இடத்துல குரு இருப்பார் அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலன் பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லா ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய தாத்யமே இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யாராருக்கு என்ன பலன்கள் போகிறது உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்னு இப்போ உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ராசி குடும்பத்தில் மாற்றம் அன்பான மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் விரையாதிபதி குரு இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு ஆனால் விரையாதிபதி குரு இரண்டாம் இடத்துக்கு போகிறது என்ன பலனை கொடுக்குன்னா பொதுவாக மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் இரண்டாம் இடத்துக்கு போனால் குடும்பத்தில் மாற்றத்தை பிரிவை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் உங்களுக்கு குடும்பத்தை மாற்றத்தை கொடுத்த கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் குரு எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு அந்த இடத்துல ஸ்தான பலம் கிடையாது அவருடைய பார்வை பலம் தான் இந்த குருவுக்கு பார்வை பலம்னு பார்த்தா ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் அவருக்கு பார்வையை கொடுத்து வளப்படுத்துவார் உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்க்க போகிறாரு இதனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தொழில் வளர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது பொதுவான பலன் ஆனால் இதில் இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளி வருவீர்கள் ஏன்னா குடும்ப தலைவி வேலைக்கு போக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொல்கிறேன் வேலைக்கு போகிறவாளுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் பதவியில் மாற்றமும் கிடைக்கும் உங்களுக்கு கடன் வாங்கி சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படும் இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நாலாம் இடத்திற்கு லாபஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு நாலாம் இடம் ஸ்திர சொத்துக்கள் ஸ்தானம் சுகஸ்தானம் அந்த நாலாம் இடத்திற்கு லாபஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது அந்த பூமிக்காக நீங்கள் கடன் வாங்கி சொந்த வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் வருது ஸோ இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனாலுமே கடன் ஜாஸ்தியாகும் எதிரிகளை டைரக்டாக மோதுவீங்க உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் மாற்றம் அல்லது வெளிநாட்டு மாற்றம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குமான நிறைய செலவை கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் இருப்பார் எப்போது அப்படின்னு கேட்டால் உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்னைக்கு சனிப்பயிற்சி நடக்கும்னு சொன்னேன் இந்த ஆனது உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார் அதனால் கடல் கடந்த ட்ராவல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சார் நான் வேலைக்கெல்லாம் போகல வீட்டில் இருக்கேன் என்ன பண்ணுவேன் சார் எனக்கு வேலை போயிடுது சார் அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் மே மாதத்துக்கு மேலே மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதுசாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கூட வேலையில் சேர்ந்து உங்களுடைய வளத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் சேர்றதுனால என்ன ஆகுன்னா உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு பெங்களூருக்கோ நாக்பூருக்கோ பூனைக்கோ போய் செட்டில் ஆகிற மாதிரி வரும் சிலருக்கு அயல் நாடுகள் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு இத்தனை நாள் பார்வையை கொடுத்ததுனால குழந்தைகள் வளர்ச்சி அடைந்தார்கள் இப்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இதில் எப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோ செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் எட்டுலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கர காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பின்னோக்கி நகர்றதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது மற்ற கிரகங்களின் அமைப்பை பொறுத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது அவசியமான ஒன்று இந்த ராசியில் மேஷராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உத்தியோக ரீதியாக வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் பூமி தொடர்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கும் ஸோ மொத்தத்தில் உங்களை வெளியில் அனுப்பி அதன் மூலமாக வருமானத்தை கொடுத்து உங்கள் வீட்டுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த மேஷ ராசியில் பிறந்தவாளுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம கொடுக்கலாம் ஏன் சார் நல்லது தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னா நல்லது தான் சொல்லியிருக்கேன் ஆனால் குடும்பத்தை விட்டு பெரியறதுனால சில சமயம் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு உண்டான பரிகாரம் பிரார்த்தனை என்ன அப்படின்னா துர்கை வழிபாடு செய்வது சிறப்பு தினமும் ராகு காலம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமில் ராகு காலம் வரும் அந்த ராகு காலத்தில் துர்கா சப்த ஸ்லோக்கியை தினமும் சொல்லி வாருங்கள் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது இதை தவிர பசுனை விட்டு விளக்கேற்றுங்கள் உங்கள் வீட்டிலேயே பசுனை விட்டு விளக்கேற்றலாம் ஆற்றுல வந்து விளக்கேற்றும் பொழுதே நீங்கள் வந்து பசுனை விட்டு விளக்கேற்றினால்தான் அந்த இடத்துல ஆக்சிஜன் டெவலப்மெண்ட் ஜாஸ்தி உங்களுக்கு மனோ சிந்தனை அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சுவாமி மலை முருகனை வழிபடுங்கள் ஒரு தடையாவது இந்த வருஷத்தில் இந்த மேலேருந்து அடுத்த மேக்குள்ள ஒரு தடவையாவது நீங்கள் வந்து குடும்பத்தோடு சுவாமி மருகனை சுவாமி மலை முருகனை தரிசித்து விட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்தையும் தன்னுடைய அருள் கொண்டு தந்தைக்கு உபதேசம் செய்த மாதிரியே உங்களுக்கும் நல்ல உபதேசத்தை கொடுக்கக்கூடிய நண்பர்களை காட்டி அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையட்டும் ரிஷபராசி நல்லவர்களின் அறிமுகம் அன்பான ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ராசி கொள்ள வராரு பொதுவாக ஜென்ம ராசியில் குரு வந்தால் உங்களுக்கு காராகிரகவாசம்னு ஒரு சொல்பட உண்டு காராகிரக வாசம்னா உடனே எல்லாரும் என்ன பயப்பட பயப்படுவார்னா ஜெயிலில் போட்டுருவாளோ அப்படின்ட்டு ஜெயில் கிடையாது உங்களை வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டே வந்து ஜா இதுதான் காராகிரக வாசம்தான் இந்த ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் இந்த மாண்டு இந்த மாண்டு நீங்கள் திரும்பி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற ஆஃபீஸ் போய் வேலை பண்ணுவா நீங்கள் மட்டும் ஆற்றுல உட்காந்து வேலை பண்ணுவே இல்லை இதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா குரு நான்காம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாரு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் ஐந்தாம் இடத்திற்கு தன்னுடைய பார்வையை கொடுக்குறாரு உங்கள் ராசிலேருந்து வியாபாரத்திற்காக அலைச்சலை ஏற்படுத்த மாட்டார் வியாபாரத்தில் உக்காந்த இடத்துலேருந்து வியாபாரத்தை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார் வியாபாரம் செழிப்படையும் அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது என்ன காரணம் என்னென்னா ஐந்து ஏழு ஒன்பது நல்லவர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு என்ன நல்ல விஷயம்னா ஏற்கனவே லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் சனி பகவானும் லாபஸ்தானத்துக்கு வராரு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் தேடி வீட்டுக்கு வருவா வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு போவோம் அவங்க வாசலில் கீவில் நிற்கும் பெரிய பெரிய காரு ஆடி கார்லாம் வந்து வாசலில் நிற்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதே சமயம் பார்த்தேன்னா உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பண்ணுற செலவு வந்து எதிரிகளுக்கு உண்டான செலவாக இருக்கும் என்ன காரணம்னா எட்டாம் இடத்திற்கு ஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அந்த இடம் வலுப்பெறுகின்றதுங்கிறது வந்து அவ்வாளுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீள் அதன் மூலமாக அவர்கள் வளர்ச்சியை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்வதற்கு முயற்சி எடுத்தாலும் எட்டாம் இடம்ங்கிறது வந்து உங்கள் உங்கள் எதிரிகள் ஸ்தானம் எதிரி ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருந்ததுன்னா மே மாதத்துக்கு அப்புறம் சனி பார்வை இருக்கும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அந்த சனி பார்வை விலகிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆனால் தந்தை வழியில் சில கருத்து வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் டூ ரெண்டாயிரத்தி மே அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் குடும்பத் தலைவிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது சார் ரெண்டு குழந்தை இருக்குது சார் அப்படின்னா அந்த குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக வியாபாரம் செழிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஆளுக்கெல்லாம் இந்த குருப்பு குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய வியாபாரம் செழிப்புத்தன்மை அடைவது மட்டுமல்லாமல் வளர்ச்சி அடைந்து உங்களுடைய மதிப்பை உயர்த்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உயரும் லாபங்கள் பெருகும் அநேக விதமான யோகங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஜென்ம குரு ஆரோக்கியத்தில் படுத்துவார் அதனால் உங்களை ஒரு இடத்துல படுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி நடந்தே போனாலும் சரி உங்கள் ஆரோக்கிய குறிப்பாக கால் பகுதியில் கை கால் பகுதியில் அடிபடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அடிபட்டதுன்னா அது ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வச்சுருவார் இந்த இந்த குரு பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தைந்து குரு பயிற்சியானது ரிஷபராசி நண்பர்களுக்கு அறுபத்தைந்து முதல் எழுபது சதவிகிதம் நற்பலன்களை ஏற்படுத்துவார் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் அதை செலவு பண்ணுறதுக்கு உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த வருடத்திற்கு அதாவது இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் ஒரு தடவையாவது மினிமம் ஒரு தடவை மேக்சிமம் மாசம் மாதம் போனாலும் தப்பு கிடையாது திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவது சிறப்பை ஏற்படுத்தும் முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்கோ இல்லையா திருச்செந்தூர் முருகனோட போட்டோவை வாங்கி ஆத்திர வாங்கி வச்சுண்டு தினமும் திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான சண்முக கவச்சத்தை படித்து வாருங்கள் கந்தசஷ்டி கவச்சத்தை படித்து வாருங்கள் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் மிதுன ராசி ஸ்திர சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் அன்பான மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு ஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாகிறாரு விரயஸ்தானம்ங்கிறது வந்து சயனஸ்தானம் தூங்க தூக்கிறதுக்கு உண்டான தூக்கத்துக்கு உண்டான ஸ்தானம் இந்த தூக்கம் உங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் கெடுபட கெடுதலை சந்திக்கும் கெடுதலை சந்திக்கும்னா வேலையை ஜாஸ்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது அதாவது விரயஸ்தானத்துலேருந்து நாலு எட்டு நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால நாலாம் இடம் உங்களுடைய ஆரோக்கியஸ்தானம் ஆரோ ஆரோக்கியத்தை கெடுக்க மாட்டார் ஆரோக்கியத்தை வளப்படுத்தி உங்களை ஓடுற வை ஓட வைக்கிறதுக்கு உண்டான வைராக்கியத்தையும் அந்த எனர்ஜியையும் உங்களுக்கு கொடுப்பார் ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு லோன் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவை இருந்தால் லோன் வாங்குங்க லோனை வாங்கி கடன் கட்டி கடன் கடன்காரன் ஆகிடாதீங்க சிபில் ஸ்கோர் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அதை ஒழுங்காக கட்டணும் அதுக்கு தொழில் ஒழுங்காக நடக்கணும் ஆனால் இப்போ தொழில் நல்லா நடக்கும் பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால தொழில் உத்தியோகம் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ஆரோக்கியத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம்னா உடனே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா எனக்கு வியாதி வந்துருமா அப்படின்னு வியாதிலாம் வராது இருக்கிற வியாதிக்கு மருத்துவ தீர்வு கிடைத்து அதுக்கு உண்டான செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு இல்லையா சொந்த வீடு வாங்குவேன் சொந்த வீடு இருக்குது சார் ஏன்னா நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எடுத்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செகண்ட் ஃப்ளோர் கட்டி அதை வாடகை கூட்டுறதுனால அதன் மூலமாகவும் வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது என்ன காரணம்னா கடன் வாங்கிட்டால் அதுக்கப்புறம் கட்ட முடியாமல் போகாமல் பார்த்துக்க வேண்டியது ஏன்னா சனி பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறாரு பத்தில் சனி பதவி நாசம்னு பெரிவா சொல்லுவா அது எப்போ நடக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி நடக்கிறது உடனே பயப்பட வேண்டாம் பத்தில் சனி கெட்டு போயிடுத்துன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கெடுதலும் வராது அந்த மா பத்தில் சனி பதவி நாசம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்து அதுலேருந்து அனுபவத்தை கற்றுண்டு அதுக்கப்புறம் புதிய தொழில் துவங்கி அதில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ந நாலு இருபத்தி ஐந்துங்கிறது வந்து மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பெரிய பொதுவாக பெரியவாள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை அப்படிங்கிற கடவுள் வந்து ஒரு வித்தியாசமான வாதியார் என்ன அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பாட எக்ஸாம் வச்சிடும் எக்ஸாம் வச்சு இதில் இருந்து என்ன கற்றுண்டேன்னு கேட்கும் உங்களுக்கு எக்ஸாம் வச்சுக்கிறது வைக்கிறது என்னென்னா உங்களை நஷ்டப்படுத்திடும் அதுலேருந்து என்ன பாடத்தை கற்றுண்ட அதை சொல்லு அப்படின்னு உங்கள் உங்கள் அப்பா கேட்குற மாதிரி இதுலேருந்து என்ன பாடம் கற்றுண்டேன் அப்படின்னா அடுத்தவனை நம்பி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அடுத்தவனை நம்பினா என்னோட கையில் அந்த தொழில் தெரியணும் அப்படிங்கிற அனுபவத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன சேர்க்கை பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வர்றது இப்படி பூமி தொடர்பான அனைத்து விஷயங்களும் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சி மிதுன ராசிக்கு அமோகமான பலன்களை தந்தாலும் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கறதுனால இந்த வருடம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுனால எயிட்டி உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நாங்கள் நல்லா இருப்போம் சார் அப்படின்னு கேட்டால் புதன்கிழமைகளில் புதன்கிழமை தோறும் உலகை அளந்த பெருமாளை வழி வழிபடுங்கள் அதாவது உலகழந்த பெருமாள்னா வாமன அவதாரம் அந்த உலகழந்த பெருமாள் வந்து இங்கே திருக்கோயில் ஒரு பக்கத்தில் இருக்காரு அந்த இடத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலில் வழிபட்டாலே போதும் ஏதாவது ஒரு முடிஞ்சுதுன்னா திருக்கோவிலூர் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கிற அந்த உலகலந்த பெருமாளை பெருமாளை வணங்கி வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து உலகையும் ஆளக்கூடிய ஆற்றலை அந்த உலகலந்த பெருமாள் உங்களுக்கு நல்கிடுவார் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் இதனால் வரை வழக்குகளினால் தடைபட்ட உங்களுடைய பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் கடகராசி அனைத்திலும் லாபம் அன்பான கடகராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய யோகாதிபதியான உங்களுடைய யோகாதிபதின்னு பார்த்தா செவ்வாயும் குரு பகவானும் இப்பொழுது யோகாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு சனி பார்வையை விட்டு வெளியில் வரதே உங்களுக்கு யோகம்தான் அப்பேற்பட்ட ஒரு பலமான யோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்து இருக்க போகிறது அதுவும் எங்கே வராருனா ஐ இடத்துக்கு வராரு பதினொன்றாம் இடத்திலிருந்து மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்க்குறாரு இதன் மூலமாக நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தரம் உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேரு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு ஏதாவது இருக்குது போலீஸ் கேஸ் ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறது இரண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு இரண்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகளால் வில்லங்கத்தை சந்தித்து கொண்டிருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு அந்த வில்லங்கத்தில் என்ன வில்லங்கம் வேணால் வரட்டும் என்ன பிரச்சனை வேணால் வரட்டும் நீங்கள் என்ன வேணால் சண்டை போட்டுக்கோங்க ஆனால் என் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வெற்றி எதனால அப்படின்னா குரு பார்வை லாபஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகள் மட்டும் இல்லைங்க நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் துவங்குறீங்கன்னா அந்த தொழிலில் தனலாபத்தை ஏற்படுத்தி வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து சென்று வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் திரவிய லாபத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மீண்டும் தாயகம் திரும்பறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் குடும்பத்துக்கு லாபத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் உங்களுடைய குடும்ப தொழில்னு ஏதாவது பண்ணினீங்கன்னா அந்த குடும்ப தொழில் மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்ஷிப் மாற்றம் இல்லாட்டி யாராவது ஒரு பாட்னர் வந்து தன்னோட பங்கை வாங்கிட்டு வெளியில் போவார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இல்லை புது பாட்னரை உள்ளே கொண்டு வருது ஸோ குடும்பத்தில் மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது கடகராசி நண்பர்களுக்கு எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு சார் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அவருக்கு ஸ ஸ்தான பலம் இல்லையே அப்படின்னா பார்வை பலம் தான் குருவுக்கு முக்கியம் குரு எங்கே இருக்காருங்கிறது முக்கியம் இல்லை இருந்தால் அந்த இடமும் வளமாக இருக்கும் பார்க்குற இடம் வள நல்ல வளப்படுத்துவார் இருந்த இருக்கிற இடத்த அவர் கெடுப்பார் ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு லாபத்தை கெடுப்பாரன்னு கேட்டால் அந்த இடத்துல அவருக்கு பவர் கிடையாது ஏன்னா எதிரி வீட்டில் இருக்கார் அதனால் உங்களுக்கு ஸ்தானபலம் ஸ்தானபலம் இல்லாத காரணத்தினால அந்த ஸ்தானம் லாபஸ்தானம் கிடாது அதனால உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா இந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான பர்சன்டேஜ் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஏன்னா அஷ்டம சனி முடிய போகிறது குரு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு மூன்றாம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் இன்ஃபேக்ட் சொன்ன போனால் படிக்கிற குழந்தைகள் இந்த ராசியில பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய பெரிய சாதனை உண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதுவும் குறிப்பாக ரிசல்ட் வந்து அடுத்த மே மாதம் வருது இந்த மே மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் கடகராசி குழந்தைகள் உங்களுடைய அடுத்த போர்டு எக்ஸாம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருதுன்னா இருபத்தஞ்சு மார்ச் ஏப்ரல் மேலே நடக்கக்கூடிய அனைத்து எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து யூ வில் பி பர்ஃபார்மிங் எக்ஸலென்ட்லி வெல் அதாவது எக்ஸலென்ட்லி வெல் சாதாரணமாக இல்லை ரொம்ப அமோகமாக பர்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய பெயரை சாதனை பட்டியலில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் ஆசி கிடைக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மேன்மையை ஏற்படுத்தும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுக்கான பரிகாரம் பிராயசித்தம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஏகாதசி எண்ணிக்கும் அதாவது அமாவாசைக்கு நாலு நாள் முன்னாடி வரக்கூடிய ஏகாதசி பௌர்ணமிக்கு நாலு நாள் முன்னாடி வரக்கூடிய ஏகாதசி எண்ணிக்கி உபவாசம் இருங்க உபவாசம்னா காத்தாலேந்து உப்பு உப்பு பதார பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாது வேக வைத்த பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாது பழம் பால் சாப்பிடலாம் அப்படி நாள் முழுக்க இருந்துட்டு பெருமாளை வழிபட்டு விட்டு அன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் வந்து சாயந்தரமும் வந்து மீ லைட்டான ஃபன் சாப்பிட்டுக்கணும் அடுத்து நான் பாரண துவாதசி அன்னைக்கு பாரணை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த விரதத்தை முடிக்கணும் அதை பண்ணிட்டு வரணும் இந்த வருஷம் முழுக்க அதை தவிர சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் அல்லது பழனி அல்லது பழங்குடி சென்று வழிபடுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு முருக வழிபாடும் குரு வழிபாடும் சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை அமைத்துக் கொடுக்கும் சிம்ம ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து கொண்டு உங்களுக்கு வழங்க வேண்டிய விஷயங்களை குறிப்பாக ஆரோக்கிய சங்கடங்களை தடுத்துட்டு சனி பார்வையும் ராசிக்கு இருக்கு ஏழாம் இடத்துலேருந்து குரு பார்வையும் ராசிக்கு இருந்தது இது ரெண்டுமே இருந்தது இப்போவும் சனி பார்வை இருக்குது இப்பொழுது குரு பயிற்சி ஆகிறாரு தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தில் குரு பதவி மாற்றம் பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவா விரிவாழ்லாம் அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த சிம்மராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கெல்லாம் மே மாதத்துலேருந்து வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதுவும் எப்போன்னா மே மாதம் வேலை ஆரம்பிச்சதுன்னா மே மூணாம் தேதியே அஸ்தமனம் ஆறாரு அஸ்தமனம்னா அவர் வந்து நம்ம பூமிக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் பூமிக்கு பூமிக்கு பின்னாடி போகிறார் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு அஸ்தமனம் அடைகிறாரு அது வந்து ஒரு மாதம் கழித்து ஜூன் தான் ஒரு அஸ்தமன விலகல் அதாவது மீண்டும் உதயமாகிறாரு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை ஜூன் மாதம் மூணாம் தேதிக்கு மேலே வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு பதவி ஏற்றம் தரக்கூடிய பதவியில் மாற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜூன் மாதம் ஜூலை மாதம் முயற்சி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மே மாதமே சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய பதவியில் மாற்றம் ஏற்படுவது சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு சொந்த தொழில் துவக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது ஜனனகால ஜாதகத்தில் தசா புக்தியும் சாதகமாக இருந்தால் நடைபெறுவ நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிற பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய முதலீடுகளை அதை அதாவது படிப்பில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்பா அம்மா கிட்டேருந்து காசை வாங்கி முதலீடு செஞ்சு படித்து பெரியாளாக வரதுக்கு உண்டான யோகம் இருக்குது தசமஸ்தானத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்குறதுனால வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு தனலாபம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் குடும்பம் வலுப்பெறும் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள் குழந்தைகளின் திருமண செலவுகள் இப்படி எல்லா சுப விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஸோ மொத்தத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஆண்டாக இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தை அப்பப்போ மருத்துவ செலவுகள் செய்து ஆரோக்கியத்தை பேணுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசிக்கு குரு பார்வை விலகி எடுத்து ஒரு விதமான மந்தத்தன்மை இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை அமுக்கிற மாதிரியே இருக்கும் உங்களை வந்து வேலை செய்ய விடாமல் அதே மாதிரி கழுத்து காது வலது பக்கம் கழுத்து காது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏதாவது உங்களுக்கு சின்னதாக அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது கண் பார்வையில் மங்கள் தெரியுதுன்னா உடனே டாக்டர்கிட்ட போங்க நீங்களாக மருந்து எடுத்துக்கிறது தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அப்படி இல்லை அப்படின்னா சனி பார்வையினால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நல்ல செலவுகள் ஏற்பட்டு அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி திருமண செலவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆரம்பத்துல திருமணப் பேச்சுவார்த்தைகள் வருஷ கடைசியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பெப்ரவரி மாதம் நாலாந்தேதிக்கு மேல திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் திருமணமாகி வெகுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வளத்தை தரக்கூடிய ஆண்டு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு செல்வத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னு உங்கள் மனசில் தோணும்ல அதுக்கு பதில் இப்போது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் பகவானை வழிபடுங்கள் சிவன் பார்வதி இணைந்த கோலம் இணைந்து வழிப இணைந்திருக்கும் தம்பதிகளை வழிபடுவதன் மூலமாக இணைந்த தம்பதிகளாக மாறுவதற்கும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கிய சந்தோஷம் குடும்ப சந்தோஷம் குடும்பத்தில் விருத்தி ஏற்படுத்து அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த திவ்ய தம்பதிகள் அதே சமயம் குலதெய்வ வழிபாடு பித்திரு வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு அவசியம் உங்கள் வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை மங்களி பண்டுகை பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு மறக்காமல் மூணு மாதத்துக்கு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ராசி குழந்தை பாக்கியமும் வியாபார வெற்றியும் தரக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த கன்னிராசிக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது சனியும் சாதகமா இருக்காரு குருவும் சாதகமா இருக்காரு இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிரிகளின் தொல்லை விலகும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க இத்தனை நாள் கூடவே இருந்தேன் பார்ட்னர்ஷிப்ல இருந்தான் என்னை வந்து எங்ககிட்ட இருந்து கொள்ளை போயிட்டான் சார் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் அந்த நபர் யார் உங்களை ஏமாத்திட்டு போனானோ அவனே கதறிண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்னை மன்னிச்சிருங்கோ நான் தப்பு பண்ணிட்டேன் உங்களை ஏமாத்தினது நான் பண்ண பாவம் அப்படின்னு சொல்லுவா சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் அவள் பேர்ல கேஸ் போட்டிருந்தேன் வழக்கு தொடுத்திருந்தேள்னா அந்த வழக்கு வெற்றி உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இளைய சகோதர சகோதரிகள் வளர்ச்சியை அடைவார்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வியாபாரத்தில் அனுகூலமாக இருந்து செயல்படுவார்கள் குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் கண்ணிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் சரி இந்த கண்ணீராசியில் பிறந்த பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்னா அமோகமான நேரம் இத்தனை நாள் அவங்களுக்கு சனி பாதிப்பு இருந்திருக்கும் அந்த சனி பாதிப்பு குறைந்து அவர்கள் பெரு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது புதிய அணுகுமுறையின் கோ காரணமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் சார்ந்த முதலீடுகளுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற காரணமாக இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டு உங்களுடைய முதலீடுகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் தெளிவான சிந்தனை தவறான நபர்களிடமிருந்து விலகுதல் விலகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வளத்தை தரக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ட்டு பார்த்தா இத்தனை உங்களுடைய நண்பர்களே இரு எதிரிகளாக இருந்திருப்பாங்க அந்த எதிரிகள் இப்பொழுது மறைகிறதுனால உங்களுக்கு புதிய நண்பர்கள் வருவார்கள் அல்லது ஏற்கனவே நட்பு நட்பில் இருக்கக்கூடிய சில நபர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஏழில் ராகு இருக்காரு அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் தான் பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்குள்ள அந்நியத்தை கெடுக்காது குரு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும் இத்தனை நாளாக குதர்க்க எண்ணங்களை வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது நேர் வழியில் நேர் வழியில எண்ணத்தை மாற்றி உங்களுடைய வளர்ச்சிக்கும் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள் நண்பர்கள் உதவியை கொண்டு உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் வருமானத்திற்கு இருக்காது அதே சமயம் செலவுகளும் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்திற்கு விரயஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதெல்லாம் முறியடிக்கிறது சனியுடைய வேலை உங்கள் எதிரிகள் காணாமல் போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி ஆண்டு இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வருமானத்தையும் வெற்றியும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால ஆரம்பத்தில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும் உங்கள் எதிரிகள் வளர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும் அதாவது சினிமாவில் காமிப்பாங்க வில்லன்லாம் முதல்ல அடிப்பான் ஹீரோ அடி வாங்கிப்பார் அப்புறமா வில்லன் திருப்பி அடி வாங்குவாள்னா அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் ஹீரோங்கிறதுனால ஆரம்பத்தில் வில்லன் அடி வாங்குவீங்க அதுக்கப்புறம் ஃபேக் எண்டில் அந்த கடைசி நாலு மாதத்தில் எல்லா எதிரிகளையும் நீங்கள் ஒதச்சி உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே வரைக்கும் உங்களுக்கு யோகமான பலன்கள் அமைந்திட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால்னா குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் தென்குடி திட்டை அல்லது ஆலங்குடி ஆகிய இரண்டு ஸ்தலங்களுக்கு குரு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுங்கள் குழந்தை பாக்கிய பேறு ஏற்படும் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக குழந்தை இல்லாத வயதான தம்பதிகளுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு மட்டுமல்லாமல் வியாபார செழிப்பு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவது கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிப்பது போன்ற அனைத்து யோகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குருப்பெயர்ச்சி அமைந்திடும் துலாம் ராசி எதிரியால் நன்மை சுபவரியம் புதிய தொழில் ஆரம்பம் அன்பான துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குருப்பெயர்ச்சி பல புதிய அனுபவங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் முதல் விஷயம் உங்களுடைய நாலாம் இடத்துக்கு குரு பார்வை ஒன்பதாம் பார்வை கிடைக்காது எட்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது எதிரிகள் ஸ்தானம் எதிரிகள் மறைவதற்குண்டான வாய்ப்பு எதிரிகளே இல்லாத ஆண்டாக இருக்க போகிறது யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து பேசினாங்களோ அவர்கள்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் எதிரிகள் இல்லாததுனால நீங்கள் வச்சதுலாம் ஏதோ ஒரு நமக்கு பிடித்த ஒரு அரசியல் தலைவர் சொன்னது போல் நமக்கு இந்த எலெக்ஷனில் எதிரிகளை கண்ணு கட்டின தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்ன மாதிரி இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு கண்ணு கட்டின தூரம் வரை எதிரிகளே இல்லாமல் இருப்பாங்க அதே சமயம் பண வருமானம் ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளுக்காக குழந்தைகளின் மேல் படிப்புக்காக குழந்தைகளின் திருமணத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப செலவுகள் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது வந்து ஐந்தாம் இடத்திற்கு விரயஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு விரயஸ்தான நாலாம் இடத்தையும் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கேன் சார் எனக்கு சம்பளமே பத்த மாட்டேங்கிறது என்ன பண்ணுறதுனே தெரில நான் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன் வியாபாரம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வியாபாரத்தை துவக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த முயற்சியில் உங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த வீடு வச்சிருக்கிறவாளுக்கு அதை மேலே எடுத்து கட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சொந்த வீட்டில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் வீடு இல்லாத வாழ்க்கைக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது ஏன்னா அவ்வளவு வேலை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது புதிய தொழில் துவங்குதல் புதிய வேலையில் சேருவது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக கூடிய நேரம் இது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சச்சரவுகள் சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஏன்னா சனி பார்வை இருக்கேன்ட்டு குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் குழந்தை கே குழந்தைங்க என்ன இப்போ பிடிச்சிருக்கோ அவங்க சொல்கிறத கேளுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் திருமண ஆன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இது நாள் வரை உங்கள் வார்த்தைகளில் தவறான வார்த்தைகள் வந்துட்டு இருந்தனா இப்பொழுது நல்ல வார்த்தைகள் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வேலையில் அமருவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதுவும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் ஃபாரின் போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷம் உங்களை தேடி வரும் இதில் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறவர்களுக்குலாம் அமோகமான பலன்கள் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஹாஸ்பிட்டலில் கடந்த ஒரு வருஷமாக ஹாஸ்பிட்டலில் படுத்து அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு மருத்துவ செலவு வயிற்றில் ஆப்ரேஷனு நெஞ்சில் ஆப்ரேஷனு முதுகில் ஆப்ரேஷன் எடுப்பில் ஆப்ரேஷனு கஷ்டப்பட்டு இருக்கிற அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வரு இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் மேலும் நல்லது நடக்கும் சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை பூக்களை கொண்டு செவ்வரளி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதை அர்ச்சனை பண்ணும் பொழுது நீங்கள் முருகனுக்கு பாலபிஷேகம் இருந்தால் விசேஷம் அருவ பாலபிஷேகம் பண்ணிவிட்டு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதே சமயம் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் தான தர்மம் பண்ணணுன்னா கால் ஊனமுற்றவர்கள் வயசானவர்கள் நல்ல உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வயசான வாத்தியார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய்ட்டு அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணக்கூடாது அவங்களுக்கு போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் சார் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது வேலை பண்ணணுமா உங்கள் வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு இருக்கா நான் நான் பண்ணிக்கிறேன் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு அவங்கக்கிட்ட பவ்யமாக நீங்கள் கேட்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து யோகங்களும் கிடைக்கிறதுக்கு இந்த குரு பகவான் அர்ப்பணிப்போடு செயல்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி சுப காரிய நிகழ்வுகள் திருமண தடை விலகுதல் ஏற்படும் அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு குரு பயிற்சியாகிறாரு ஏழாம் இடம் அவருக்கு எதிரி ஸ்தானமாக இருந்தாலும் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி ஆண்டு உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது கடந்த ஏழு பத் ஏழுலேருந்து பத்து வருஷம் நீங்கள் படாத பாடுபட்டுட்டீங்க சனி பகவான் உங்களை படுத்து எடுத்துட்டார் குருவும் சப்போர்ட் இல்லாமல் இருந்துட்டார் இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் இல்லாத ஆண்டுகளாக கடந்த ஒரு எட்டு பத்து ஆண்டுகள் இருந்தது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடியை நாட்டக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் வச்சது தான் சட்டமாக இருக்கும் விருச்சிகராசியில் பிறந்த அனைவருக்கும் இன்பேக்ட் நம்மளுடைய பாரத தேசத்தின் தலைமகனான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிகராசி தான் அவருடைய தலைமையில் பாரத தேசம் வீறு கொண்டு நடைபெட நடைபோடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது இந்த வருஷம் உங்களுக்கு அவர் மூலமாகவும் சரி உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிக ராசியில பிறந்தவாளுக்கு 95 ஃபைவ் டு நைன் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மீதி ஒன் பர்சன்ட் எதுக்கு சார்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆற நாலாம் இடத்துல இருக்கிற சனி அலைச்சல கொடுப்பாரு நாலாம் இடம் ஐந்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல சனி இருக்காரு அலைச்சல கொடுப்பாரு அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது இன்ஃபேக்ட் உங்களுக்கு விரச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு சாதாரண மனுஷனுக்கும் இல்லை பாரத பிரதமருக்கு கூட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுன்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னா அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது க தலையாய் கடமையாக வச்சுக்கோங்க இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்ததிபதி சப்தமஸ்தானத்துக்கு வரதுனால கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ராசிக்கு சனி பார்வை இருக்கே குரு பார்வை வருதுனால நல்லதா கேட்டதான்னு கேட்டால் அமோகமான பலன்கள் ஏற்படும் நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை உயரும் பெரிய பெரிய அரங்கத்துல போய் நீங்க பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதியான தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி ஏழாம் இடத்துக்கு வருதுனால வார்த்தைகளால் உங்களுடைய நட்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும் புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்வதற்கு இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விரச்சிகராசியில் பிறந்த ஆறு மாத குழந்தை எழுந்து அறுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் யோகமான ஆண்டாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்வு தீர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பெயர்ச்சியானது அமோகமான பலன்கள் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படுதல் புதிய தொழில் துவங்குவது கடந்த ஒரு எட்டு வருஷமா வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் அவஸ்தப்பட்டுட்டு இருக்கிற இளம் விச விரச்சிகராசி நண்பர்களுக்கு புதிய வேலையில் அமருவதற்கோ இல்லை புதிய வேலையை தருவதற்குண்டான யோகத்தையோ ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தருவார் அதே சமயம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆறாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஏழாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால வ கடன் மூலமாக வந்த செலவுகள் கடன் மூலமாக வருமானத்தை நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணது போக நீங்கள் கடன் கொடுத்து லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் சொன்னேன் இந்தியாக்குள்ளேயே ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படும் நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ரா லாபகரமான பலன்கள் ஏற்பட வேண்டும் காரிய வெற்றி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமை தோறும் ஹைக்ரீவ பெருமானை வணங்கி வாருங்கள் தினமும் ஹைக்ரீவர் மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரிமம் உபாஸ்மகே இதை சொல்கிறதுனால நல்ல அறிவு வளரும் நல்ல ஞானம் வளரும் இந்த ஞானமும் அறிவும் வளர்ந்துருதுனால் எப்பேற்பட்ட சிக்கலையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இதே இதே இதை இதை தவிர நீங்கள் இன்னொன்று பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பிறந்த கிழமை இருக்கும் நீங்கள் என்னைக்கு பிறந்தேடும் அந்த கிழமையில் வயசான வாழ்க்கெல்லாம் வஸ்திர தானம் செய்யுங்கள் வஸ்திரம்னால் துணி துணி வேஷ்டி துண்டு வேஷ்டி இல்லையா ஒரு துண்டாவது அப்படியும் இல்லையா வெள்ளிக்கிழமை தோறும் பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் ப்ளவுஸ் பே ப்ளவுஸ் பிட்டு அது ப்ளவுஸ் பிட்டாக கொடுக்காதீங்க நல்லா ஒரு மீட்டருக்கு மேலே இருக்கணும் அவங்க வாங்கி அதை ரொட்டேஷனுக்கு கொடுக்கக்கூடாது அவங்க வாங்கி அதை அவங்க அணிஞ்சு அதன் மூலமாக உங்களுடைய பிணியை அகற்றுவதற்கு அவர்கள் வழி ஏற்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட பிளவுஸ் பெட்டையோ அப்படிப்பட்ட வேஷ்டியையோ அப்படிப்பட்ட தொண்டையோ தானமாக கொடுத்தீங்கன்னா துணி தானம் கொடுக்க துணி கொடுக்க அகலும் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருந்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்திட்டு இருந்தார் குழந்தைகள் விஷயத்தில் சுப செலவுகளை இருந்தார் செல்வாக்கை தந்த தந்த வ வகையில் இருந்தார் செல்வாக்கு தரது மட்டும் இல்லை குடும்பத்தில் ஒற்றுமைக்கு மூத்த சகோதரர்களின் அனுசரணையான போக்கை ஏற்படுத்தி கொடுத்தாரு உங்களால் மூத்த சகோதரர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வகையில் இருந்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி விரையஸ்தானத்தையும் உங்களுடைய தசமஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் வருமானத்தை தரக்கூடிய வகையில் குடும்பம் சந்தோஷத்தை அணை அடையும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகிய பேர் ஏற்படும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளின் மூலமாக புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு என்ன பலன்களை தரும்னு பார்த்தா கடன் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த வருஷத்துக்கு உண்டான பலன் ஆறாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் ஆனால் ஸ்தான பலம் இல்லாததுனால கடன் பெருசாக ஆகாது பார்வை பலம் இருக்கிறதுனால கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தன வரவு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் இது நாள் வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமாக முதலீடு பண்ணிகிட்டு இருக்கீங்க தொழிலில் உங்களுடைய தேவைக்காக உத்தியோகத்துக்காகவும் இல்லை உங்களுடைய வியாபாரத்துக்காக முதலீடு பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுலேருந்து பணம் வரல சார் நான் பணமாக கொட்டின்னு இருக்கேன் அதில் போட்டு போட்டின்னு இருக்கேன் ரெண்டு வருஷமாக பணம் போட்டேன் லாபமே வரல சார் நஷ்டந்தான் ஆகின்றிருக்கு எனக்கு எங்கேருந்து இதுக்கு மேலே கடன் வாங்க முடியாதுன்னு கேட்டால் இந்த மே ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் உண்டான வருமானத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த செலவுகள் குறையிறதுனால பூமி மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய நீங்கள் எப்போவோ வாங்கி போட்டிருப்பு ஊருக்கு ஓ ஊரோரம் ஒரு காணி நிலம் வேண்டும்னு பாரதி பாடினா அந்த பாரதி மாதிரி நீங்களும் ஒரு ஊரோரத்தில் ஒரு காணி நிலம் வாங்கி போட்டுருப்போயில் அந்த காணி நிலத்தை விற்று விற்பதன் மூலமாக அபரிமிதமான செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் வாங்கி போட்டது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி போட்டிருப்பேயு இன்னைக்கு அதுவே பத்து லட்ச ரூபா போச்சுன்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா ஒரு ரெண்டு கடன் அடைச்சிடலாம் உங்கள் ஹவுசிங் லோன் கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் கடல் கடந்து போகிறதுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக நீங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவராக இருந்தால் ஃபாரின் ட்ராவல் இஸ் கன்ஃபார்ம்டு அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதே சமயம் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகிறதுனால குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படும் உங்களால் குடும்பத்தில் மன நிம்மதி உங்களால் குடும்பத்துக்கு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரு நல்ல மரியாதையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது நீங்கள் வேலை தேடிட்டுருக்கிறேன் சார் நான் வேலை தேடிட்டு இருக்கேன் சார் எனக்கு வேலையே கிடைக்கல சார் கடந்த நாலு வருஷமாக வேலை கிடைக்கல ஏழு வருஷமாக வேலை கிடைக்கலன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கஷ்டத்தை போட்டுருக்கே உங்களுக்கு இந்த வருஷம் வேலை கிடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியானது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போனா கூட ரோக சத்துருஸ்தானத்துக்கு போனால் கூட ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ஆண்டுக்கான பரிகாரம் தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு தினமும் செய்ய வேண்டும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பர பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குரவே நமக இந்த மந்திரத்தை சொல்லிவிடுவாங்க குருவோட எந்த மந்திரத்தை சொன்னாலும் வளர்ச்சி ஏற்றிடும் குருவுக்கு உண்டான கொண்டைக்கடலையை வாரா வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு சுண்டல் போடுங்கோ கோயிலில் பணம் கட்டின சுண்டல் போடுவா அதை வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணி நீங்களும் ஒரு தொண்டை வாங்கி சாப்பிடுங்கோ கொண்டக்கடலை சுண்டலை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சுப விஷயங்கள் பற்றிய யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் மகான்கள் தரிசனம் செய்வது சிறப்பு அதாவது மகான்கள் ஜீவ சமாதிக்கு சென்று அவர்களின் ஆசியை பெறுவதற்கு முயற்சி பண்ணணும் மகான் ராகவேந்திரர் அதுக்கப்புறம் நெருர் சதாசிவ பிரம்மேந்திராள் பழனியில் போகர் சன்னதி இருக்குது கருவூர் சித்தர் இந்த மாதிரி கோரக்கர் இந்த மாதிரி பல மகான்கள் சித்தர்கள் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க அவர்களின் சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்படும் மகர ராசி பூர்வ புண்ணிய மேன்மை தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு ஐந்தாம் இடத்துக்கு குரு பயிற்சியாகிறாரு அதாவது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு நான்காம் இடத்துல இருந்தப்பவே உங்களுக்கு சுப செலவுகளை கொடுத்துருக்கணும் ஆனால் சுப செலவு கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாமல் விட்டுட்டார் ஆனால் இப்போது ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு குரு பார்வை கொடுக்கறதுனால உங்கள் உடம்புல இருந்த வியாதி வெளியேறும் உங்களுக்கு சிந்தனா சக்தி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை பார்த்தீங்கன்னா மைண்ட் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருந்திருக்கும் இரண்டாம் இடத்து சனி உங்களுக்கு வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்திட்டு இருக்காரு இப்ப குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போறாரு உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாரு உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுனால உங்களுடைய வருமானத்தை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசனையை முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் இல்லை வியாபார ஸ்தானமும் கூட சகோதர சகோதரிகள் ஸ்தானமும் கூட இதனால் உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா பொதுவாக ஐந்தாம் இடத்துக்கு குரு போனால் ஐந்தாம் இடத்தை கெடுக்கணுமே அப்படின்னு கேள்வி வரும் ஆனால் ஐந்தாம் இடத்துல அந்த இடம் அவருக்கு நீ பலம் இல்லாத ஸ்தானம் அதாவது எதிரியுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஸ்தானபலம் பலம் இல்லாததுனால உங்களுக்கு கு உங்களுடைய குழந்தைகளாகட்டும் உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாகட்டும் ஆதாயத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கும் நன்மையை தரும் அவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த ஆண்டுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல் உங்களுடைய தந்தையின் உதவியை நாடி அதன் மூலமாக வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒற்ற மொத்த விஷயமும் சாதகமாக இருக்குது ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தேன்னா அடுத்தவங்களுடைய தவறுகளை பெருசுபடுத்தி பேசக்கூடாது இப்போ உங்களுக்கு தேவையானது விஷயம்னா அடுத்தவங்களை பற்றி கவலைப்படக்கூடாது உங்களை பற்றி தான் கவலை பண்ணணும் அடுத்தவங்க எப்படி போனால் நமக்கு என்னென்னு இருக்கக்கூடாது அவங்களுக்கு உதவி பண்ணணும் ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி செயல்படணும் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்துவதற்கு உண்டான சூழ்நிலை படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது குறிப்பாக நீங்கள் வந்து மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடல் கடந்து போகணும்னு ஆசைப்பட்டவங்களாம் போன குரு பயிற்சியில் போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அந்த அந்த கடல் கடந்து போயிட்டு வந்ததுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய வளர்ச்சியை வெளி வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றம் விலகி மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சிங்கிறது வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி சதவிகிதம் மேன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய அனைத்து விதமான யோகங்களும் இந்த ஆண்டு பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுக்கு எதிர்பாராத சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள் அதனால் அவர்கள் உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதே சமயம் ஏழாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் குரு பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் தரம் உயருவதற்கும் வாழ்க்கை துணை மூலமாக பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கும் சரி உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்துறதுனால நாள் வரை இருந்து வந்த குடும்ப அவமானங்கள் குடும்ப சண்டைகள்லாம் விலகறதுக்கு உண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது கடந்த ஏழு வருஷமா பட்ட அவமானத்துக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதுவும் இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து மா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு குரு வக்கரகதியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் சிவ வழிபாடுனா எந்த சிவன் கோயிலுக்கு வேணால் போங்க சிவபெருமானை வழிபடுங்கள் ஏகாம்பரேஸ்வரரை வழிபடுங்கள் ஏகாம்பரேஸ்வரர்னால் அனைவருக்கும் ஒன்றை ஒன்றானவன் அனைவருக்கும் தலைவன் அந்த ஏகாம்பரேஸ்வரரை அதாவது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் சுவாமி கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வழிபடுங்க இல்லை உங்கள் ஊர்லேயே எந்த கோயில் சிவபெருமான் கோயில் இருந்தாலும் அங்கே போயிட்டு வார வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேன் அல்லது பன்னீர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க உங்கள் வாழ்க்கை மணக்கும் கும்பராசி அன்பான கும்பராசி நண்பர்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றில் மறைஞ்சிருந்தாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல பலம்தான் ஆனால் குரு பார்வை பலம் நல்லா இருந்தது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்ததுனால வாழ்க்கை துணை மூலமாக சில சுப செலவுகளை சந்தித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அதற்குண்டான செலவுகள்லாம் முடிச்சிருப்பீங்க அதே சமயம் இப்பொழுது எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் புதுசாக ஒரு லைஃப் ஆரம்பிக்க போகிறீங்க இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ராசியில் சனி இருக்கார் அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒ ஐந்து மார்ச் மாதம் நடக்கிறது அந்த சனிப்பயிற்சி இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்களுடைய லாபஸ்த ஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் நிறைய இடத்துல கடன் வாங்குவீங்க அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் கஷ்டந்தான் படுவீங்க இந்த குரு உங்களுக்கு அந்த கடனை வாங்குவதன் மூலமாக புதிய முதலீடுகளை செய்து தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அந்த கடன் வாங்கினீங்கன்னா அதை திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக பட்ட அவஸ்தைகளுக்கெல்லாம் பிறகு இந்த வருஷம் ஒரு புதிய இடத்துக்கு நீங்கள் லைஃப் ஷிஃப்ட் ஆகும் இந்த ஒரு நாள் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போவீங்க இல்லை ஒரு ஏரியா விட்டு ஒரு பின்கோடு விட்டு இன்னொரு பின்கோடுக்கு போகிறதுனால அந்த இடத்துல உங்களுடைய லைஃப் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு புதிய பரிமாணத்தில் நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வியாபாரம் துவங்குவது புதில் புதிய தொழில் துவங்குவது ஏற்கனவே இருந்த தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக குரு பயிற்சி இருக்குது இதில் பார்த்தேன் இரண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நான்காம் இடத்துல இருக்கிற குரு பார்வையை கொடுக்குறாரு குருவுக்கு பார்வையை கொடுக்குறாரு அதனால் இந்த வருஷத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் அதாவது எப்போ அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த குருவே நல்லதை கொடுத்த குருவே சிறு திருப்பி சக்க சிக்கலில் உங்களை வைக்க வக்காத்த வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதில் அப்படின்னா உங்களுடைய தொழில் ரீதியான செலவுகளை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரிகள் ஸ்தானம் அந்த எதிரிகள் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் கொஞ்சம் வளர்ச்சி அடைவார்கள் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான் ஸோ மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுங்கிறது வந்து குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக இரண்டாம் வீட்டு அதிபதி நாலில் எதிரி வீட்டில் போய் ஸ்தானபல்லம் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா அவர் அப்போ தான் உங்களுக்கு பண வருமானத்தை கொடுப்பார் தேவையான அளவுகளுக்கு செலவுகளை கொடுத்து செலவுக்குண்டான வருமானத்தையும் கொடுப்பார் ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது இதற்கு இது வரை இருந்த அவமானங்கள் அலட்சியங்கள் எதிர்பார்ப்புகள் எதிர்ப்புகள்லாம் போக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் நல்ல பலன்களை தரும் ஆரோக்கிய செலவு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் அதனால செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி பண்ணுங்க இந்த வருஷத்துக்கு உங்க ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி அடையறதுக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாடு மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணணும் குறிப்பா இந்த ராசியில பிறந்த ஆண் மக்கள் ஆண்களுக்கு தந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த வருஷமாவது மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் பன்னெண்டு த அமாவாசை அன்னைக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக குடும்பத்தில் அனைத்து சுப விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க உங்கள் முன்னோர்கள் முன்னோர்களை மறந்தவர்கள் முன்னேற்றத்தை அடைய மாட்டார்கள் அதனால் முன்னோர்களை மறந்தா மறக்காமல் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு அனைத்து முன்னேற்றங்களும் ஏற்படும் மீன ராசி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்துல சனி பார்வையில் இருந்ததுனால கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு எந்த நல்ல பலனும் ஏற்படலை நீங்கள் எடுத்த காரியம் எல்லாம் தடைகளை சந்தித்து கொண்டு இருந்தது எடுத்த காரியத்தில் எல்லாம் தவறுகளை செய்து கொண்டு இருந்தீர்கள் தவறான முடிவுகளை எடுத்ததுனால வழக்குகளில் கூட வெற்றி கிடைக்காம இருந்தது இப்போ மூன்றாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு எதிரியோட வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் எதிரி வீட்டுக்கு போகிறதுனால ஸ்தான பலம் இல்லாமல் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை மட்டும் இல்லைங்க உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்கள் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது உங்களுடைய மூன்றாம் இடத்திலிருந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை குரு பகவான் வளப்படுத்த போகிறாரு தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதுக்கு இது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்தி எதிர்கால வளத்திற்குண்டான அடித்தளத்தை இடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு விரைய சனி இருக்காரு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் ஜென்ம சனியாக வரப்போகிறாரு ஆனாலுமே இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு நற்பணன்களை தரக்கூடிய வகையில் தான் குருவும் சனியும் செயல்பட போகிறாங்க அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துங்கிறது வந்து உங்களுக்கு மேன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அரசு அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை சந்திக்கும் அதாவது பூமியில் விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலுக்கு உண்டான முதலீடுகளை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஸோ இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வீண் செலவுகள் இருந்தாலும் அது தேவையற்ற செலவுகள் கிடையாது குடும்பத்துக்கு உண்டான செலவுகள் அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் காதல் வயப்பட்ட இளம் மீனராசி நண்பர்கள் தங்களுக்கு பிடித்த நபரை வாழ்க்கை துணையாக அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டு மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வழக்குகளில் வெற்றியும் திருமண ஏற்றமும் நிகழக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அறுபது சதவிகிதம் நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கு ஏன்னா சனி பகவான் செலவுகளை நிறையா கொடுக்குறாரு குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுத்துகிறாரு அதே சமயம் இந்த ராசியில் மீன ராசியில் உண்டான வழிபாடு செய்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தை வழிபட்டு ஆஞ்சநேயருக்கு உண்டான வழிபாடு செய்வதன் மூலமாக மனோபலத்தை தந்து காரிய வெற்றியை ஏற்படுத்தி இமாலயம் வேலையை கூடிய சாதாரண ஒரு வேலையாக முடிச்சு கொடுப்பார் ஆஞ்சநேயர் அதே சமயம் கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள் அந்த கொண்டை கடலை மாலை மட்டும் இல்லாமல் சுண்டலும் செஞ்சு அதை நீங்களும் உட்கொண்டு வர அடுத்தவர்களுக்கும் விநியோகம் செய்து வர உங்களுக்கும் உடல் பலம் ஏற்படும் அடுத்தவர்களுக்கும் ஆரோக்கிய பலம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகதற்கு இந்த கொண்டைக்கடலை கடலை மாலை வழிபாடு உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன் பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குருப்பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இந்த இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்